ஓம் அகத்தீசாய நமு, ஓம் அகத்தீசாய நமு, ஓம் அகத்தீசாய நமு. ஞானிகள் வணங்கினால் பிள்ளைகள் முரண்பாடுத்தினும் வறுமை தீரும். வறுமை தானே ஒரு மனிதனை வாட்டி வதைக்கும். வறுமை தீரும் என்றால் யார் அருள் வேண்டும்? அதனால் கற்பக உற்சகம், ஞானிகள் எல்லாம் கற்பக உற்சகம். காமதேனு கற்பக உற்சகம் சொல்லும், அச்சய பாத்திரம் பூண்டு எதை கேட்டாலும் தருவார். கேட்க உன்னை விடுமா? உன்னை கேட்கவே விடாது. என்ன காரணம்? கொஞ்ச நேரம் உட்காந்து பூஜை செய்ய நினைக்கும் போதுதான் பல பிரச்சனைகள் வரும். ஆக இதற்கிடையில் விடாது அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல உன்னை விடாது, அந்த அளவுக்கு போட்டு கசக்கு முன் செய்த வினை. ஆகவே ஞானிகளை பூஜை செய்ய பூஜை செய்தான் பொல்லாத வறுமை தரும், நோய் தரும், மன அமைதி இருக்கும், அச்சம் இருக்காது. ஆக அப்போ ஞானிகளை வேணும்னா அச்சம் இருக்காது. விருந்து ஊசரிக்க அந்த எண்ணம் வரும், அன்னதானம் செய்யக்கூடிய அறிவு வரும், அன்னதானம் செய்யக்கூடிய அறிவு வரும், அதுக்குரிய ஏற்ற பொருளும் வரும். இந்த சிந்தை இருக்காது, இந்த லோபித்தனம் இருக்காது. லோபித்தனமே ஒரு பாவத்தின் சின்னம் தானே. பல ஜென்மங்கள் செய்த பாவம் தான் லோபித்தனம் இருக்கும். தலைவனை வணங்கிடும். தலைவன் ரொம்ப தூய்மையானவன், தய சிந்தை உள்ளவன். தய சிந்தை உள்ளவனை வணங்கும் போது நமக்கு தய சிந்தையும் வரும், பொருளும் வரும். அது யாருமே கடவுள் தன்மை அடைய வேண்டும் என்றால் தய சிந்தை இருக்கத்தான் வேண்டும். தய சிந்தை இருந்தால்தான் கடவுள் தன்மை அடைய முடியும். கடவுள் தன்மை அடையிறதுக்கு என்ன வேண்டும்? ஆசான் தயவு இருக்க வேண்டும், அருள் இருக்க வேண்டும். அருள் பேருக்கு என்ன வேண்டும்? தொடர்ந்து போட்டி தொப்பு படிக்க வேண்டும். போட்டி போய் படித்தால் 131 மகான்கள். அதை படிக்க 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 அறிவு தெளிவு உண்டாகும், செல்வம் பெருகும், லோபித்தனம் தீங்கும், பகை தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரும், சுபகாரியங்கள் நடக்கும்.